யுகங்கள் உருவாவதற்கு முன் தோன்றியதுதான் கியூப். எங்கிருந்து அது வந்ததென்று தெரியாது. அதன் சக்தியால் அது பல உலகங்களை உருவாக்கி உயிரினங்களையும் உருவாக்கியது. அதன் மூலம்தான் எங்கள் இனம் உருவானது. நிம்மதியாக ஓடியது எங்கள் வாழ்க்கை. காலப்போக்கில் அதன் சக்தியை சிலர் நன்மைக்காகவும் சிலர் தீமைக்கும் பயன்படுத்தினர். இதனால் யுத்தம் தொடங்கியது. யுத்தத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு எங்கள் கிரகமே சின்னா பின்னமாகியது. அந்த கியூ விண்வெளிக்கு அப்பால் எங்கோ தொலைந்து போனது. நட்சத்திர மண்டலத்தில் ஒவ்வொரு உலகமாக நட்சத்திர குடும்பமாக அதை தேடினோம். அதை மீட்டு எங்கள் கிரகத்தை சீரமைக்க துடித்தோம். நாங்கள் எங்கள் நம்பிக்கையை இழந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த தகவலை வைத்து நாங்கள் சென்ற அந்த அறிமுகம் இல்லாத கிரகம்தான் பூமி. அதற்குள் அங்கு நிகழ்வுகள் தொடங்கிவிட்டன. அஞ்சு மாசமா நாக்கு செத்துருச்சு. வீட்டுக்கு போய் அம்மா கையால சாப்பிடணும். அதுவும் அம்மா செய்யற நத்த உறவுல அவ்வளவு ருசியா இருக்கும். நீ ரெண்டு வாரமும் உங்க அம்மா சமைக்கிற புழுப்பூச்சிய பத்தியே பேசிட்டு இருக்க. நீ வேணா பாரு, நான் உன் வீட்டுக்கே வர போறது இல்ல, இது ப்ராமிஸ். ஏய் பாபி பாபி பாபி, நத்த உறவுல உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அது எனக்கு தெரியும். கோன் போக்கு தர அம்முன்னு சுரடா இன்னும் தோத்தோன் சித்தோ பருவோ தோத்தோ தோப்பிந்த தெளிப்பீஸ். ஏய் தமிழ பேச. தமிழ் அதாவது எத்தனை தடவை உங்ககிட்ட, எங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியாது. நீங்களும் பார்க்கு தானா? வீட்டுக்கு போய் முதல் தடவை என் குழந்தைய கொஞ்சம் காத்துட்டு இருக்கேன். கணக்கா நம்ம எல்லைக்குள்ள 10 மைல் தூரத்தில் அனுமதி இல்லாம ஒரு சாஃபர் வந்துட்டு இருக்கு. நீங்க யுஎஸ் ராணுவ எல்லைக்குட்பட்ட பகுதியில் பறந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க உடனே கிழக்கு திசையில பறந்து எங்க எல்லையை விட்டு வெளியே போங்க. ராப்டர் 1 & 2 அனுமதி இல்லாம ஒரு சாஃபர் நம்ம எல்லைக்குள்ள பறந்துட்டு இருக்கு. உடனே போய் அதை பிளாக் பண்ணி நம்ம இடத்துல லேண்ட் பண்ண வைங்க. தகுந்த பாதுகாப்போட உங்களை நாங்க தரையிறங்க வைக்க போறோம். நீங்க மட்டும் எங்களுக்கு ஒத்துழைக்கலனா கடுமையான விளைவுகள் ஏற்படும். சார், 45X 3 மாசத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல வெடிச்சு சிதறடிச்சு வெடிச்சது ஒருவேளை வேற சாப்பரா இருக்கும். நல்லா செக் பண்ணு. எனக்கு நல்லா தெரியும் சார், என் ஃப்ரெண்ட் அதுலதான் இறந்து போனான்.